Hello friends, welcome to our kitchen. Oats idli செய்யறதுக்கு வந்து நம்ம 2 கப் oats எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இத வந்துட்டு நம்ம ரெண்டுல இருந்து ஒரு 3 நிமிஷம் இத வறுத்துக்கலாம். கலர் மாற கூடாது, மெதுமான தீலியே வறுத்துக்கோங்க. பாருங்க நான் ஒரு 3 நிமிஷம் வறுத்துக்கிட்டேன். இப்போ இத வந்து மிக்ஸில போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ oats வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்க oats வந்து நல்ல நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்துல நம்ம 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் வந்து நமக்கு சூடாகட்டும். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க அடுத்து இஞ்சி, பொடி பொடியா கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து ஒரு கேரட்டை வந்து துருவி வச்சிருக்கோம், இதை சேர்த்து வதக்கிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், பாருங்க நம்ம கேரட்டை வந்து வதக்கிட்டாச்சு. போதும், நம்ம ஒரு 2ல இருந்து ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். பாருங்க இப்போ இந்த ஓட்ஸ்ல வந்துட்டு நம்ம 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கப் தயிர், அடுத்து பொடி பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழை, அடுத்து நம்ம தாளிச்சு வச்சது கேரட் கடுகு உளுத்தம் பருப்புலாம், அடுத்து நம்ம இந்த இட்லிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த மாவுல நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கணும். பாருங்க நம்ம கலந்துக்கிட்டாச்சு. இப்போ இதுல வந்து கொஞ்சமா ஆப்ப சோடா கலந்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்தால் நமக்கு இட்லி வந்து ரொம்ப கல் மாதிரி ஆயிடும். இப்போ இதை நம்ம ஊற்றிடலாம். பாருங்க நான் இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவி நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை நம்ம இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். வந்து இது மேல முந்திரி பருப்பு கொஞ்சம் வச்சிடலாம். பாருங்க நம்ம ஸ்டீமர்ல வச்சாச்சு. இப்போ வந்து இத நம்ம 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம்.